Aishu's fun activities. இன்னைக்கு வந்து மதி சில்வர் கலர்ல வந்து ஏதோ இந்த பார்சல் மாதிரி வாங்கும்போது கிடைச்சிச்சு. அண்ட் இந்த பிளேட் இதை வச்சு தான் நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ திங்ஸ் இக்வயர்டா சிசர் ப்ரஷ் அப்புறம் பெயிண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது பிளாக் பெயிண்ட் வந்து அக்கலி கலர்ஸ் பிளாக் பெயிண்ட். இது வந்து சில்வர் பெயிண்ட் வந்து பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸ் வந்து அடிச்ச ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாவும் நான் வந்து ஃபுல்லாகவும் பிளாக் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சில்வர் கலர் ஷீட் இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து கோல்டு கலர் அந்த மாதிரி என்ன கலர் இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சில்வர் இருந்துச்சு ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து நான் வந்து குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிளில் நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். அது என்ன சைஸில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, பெருசு இல்லை சின்னது அந்த மாதிரி. ஓகே, நான் வந்து ஸ்மால் ஸ்மாலாக ட்ரையாங்கிள்ஸ் பீசஸ்லாம் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு. நான் வந்து ஒட்டில் நான் வந்து சும்மா அப்படியே வச்சேன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு மிடில் பார்த்த ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. ஓகே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். நான் வந்து எல்லா ட்ரையாங்கிள்ஸும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஒரு ஷீட்லேயே எல்லாமே பத்திருச்சு. நான் வந்து பத்தாதான் நினச்சேன், பட் எல்லாமே பத்திருச்சு. ஸோ நான் வந்து எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டேன். ஏதாச்சும் கொஞ்சம் இருந்தால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த சைடில் இருக்குல்ல, இங்கே பிளாக் கலரில் இருக்குல்ல, அங்கே வந்து இங்கே எப்படி அப்ளை பண்ண போகிறோம். சும்மா டெக்கரேஷனுக்கு இது இப்படியே விட்டினாலும் நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் சில்வர் இருந்துச்சு ஸோ அதனால். ஸோ நான் வந்து எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நான் வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வந்து என்னோடய பிக்சரும் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட். அப்புறம் இது வந்து என்னோடய பெயிண்டிங், வாட்டர் கலர் பெயிண்டிங். இதுவும் வேணும்னா நான் வந்து கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இது வந்து ஃப்ளவர்ஸ். இதுக்கு ராப்பிடியில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது வந்து மினி ஹேண்ட்பேக் அவுட் ஆஃப் சோப் பாக்ஸ். ஸோ அண்ட் இது வந்து எங்கள் மம்மியோட ஆஃபீஸ் டேபிள், ஒர்க்கிங் பிளேஸ்.
நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது ரொம்ப ஈஸி, வீட்டில் சீக்கிரமாக பண்ணிடலாம் அண்ட் டைமும் அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.